வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நேற்று இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்திருந்த இரண்டாவது T20 ஆட்டத்தில் 190 அப்படிங்கிற ஒரு கடினமான இலக்கை ஆஸ்திரேலியா அணிக்கு இந்தியா நிர்ணயிச்சிருந்தாலும், அந்த ஸ்கோரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக ஆஸ்திரேலியா அணி அடித்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்திய அணி அடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம MS தோனி அவர் தோல்விக்கான காரணத்தை இப்போது தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போது பார்க்கலாம். இப்போது இந்த தோல்வியை பற்றி MS தோனி அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா, ஆட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே இரண்டாவது பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்திரேலியா அணி அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ண முடிவெடுத்துட்டாங்க. இருந்தாலும் முதல்ல பேட்டிங் பண்ணி அதிகப்படியான ரன்களை இந்தியா எடுத்திருந்தாலும், சில அனுபவம் இல்லாத பிளேயர்களால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி MS தோனி தெரிவிச்சிருந்தாரு. அதாவது MS தோனி அவர் யாரையுமே குறிப்பிட்டு தெரிவிக்கல அப்படின்னாலும், அந்த லிஸ்ட்ல அடங்குறவங்க பேட்டிங் லைன்ல ரிஷப் பாண்ட், அப்புறம் பவுலிங் வரிசையில் குர்னால் பாண்டியா, சாஹல், விஜய் சங்கர், சித்தார்த், இந்த 4 பவுலர்களுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிரான ஆட்டத்தில் ரன்னை வாரி இறைச்சிருக்காங்க. அதே போல் ரிஷப் பாண்ட் அவர் பேட்டிங் தான் சரியாக பண்ணல அப்படின்னு பார்த்தா, கைக்கு வந்த ஒரு கேட்சும் நேற்று அவர் விட்டுருக்காரு. அதே போல் ஒரே ஆட்டத்தில் கிட்டத்தட்ட அதிகப்படியான கீப்பர்கள் செயல்படுறதும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அது ஒரு தோல்வனை விஷயமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இனி அடுத்து விளையாட போகிற ஆட்டங்களில் இந்த 2 தவறுகளையுமே இந்தியா சரி செஞ்சால் மட்டும்தான் தோல்வியில் இருந்து மீள முடியும் அப்படின்னு, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 T20 ஆட்டங்களையுமே இந்தியா தோத்ததுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம MS தோனியை பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருந்தாரு. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அனுபவம் வாய்ந்த திறமையான பிளேயருங்க இருந்தாலும், சின்ன பசங்களை நம்பி ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிற கதையாக திடீர்னு அதிரடியாக பல இளம் வீரர்களை களமிறக்கின நம்ம இந்திய அணி இனி அந்த தவறை எப்பயுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த T20 ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் நல்லாவே கற்றுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கத்துக்குட்டி அப்படின்னு நினச்ச ஆஸ்திரேலியா அணி நம்ம இந்திய அணிக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த மரண அடியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.